வெல்கம் பேக் டு மோஸ்ட் கேமிங் மாஸ்டர் சேனல். இந்த நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கனா கலெக்ஷன் வீடியோ 3.0 தான் गाइस பார்க்க போறோம். சரிப்பாங்க, நம்ம வீடியோக்கு போலாம். ஏடா எல்லா பாட்டுலயுமே மூணு பார்ட்டா போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, என்ன பண்ணுது அந்த கண்டென்ட் தான் கிடைக்குது. இது யாரோட கலெக்ஷன் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஸ்பைடர்மேனோட கலெக்ஷன் தான். சரி வாங்க, நம்ம இப்போ கலெக்ஷன் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கியூப் ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து இது ஃப்ரீயாக கொடுத்தது, அதுக்கடுத்து இது எலைட் பாஸு. இது ஒரு நல்லா எலைட் பாஸ் தான்ப்பா, நல்லாதான் இருக்குது பார்க்க. அடுத்தது ஃப்ரீயாக கொடுத்த காஸ்டியூமே, அடுத்ததும் இதுவும் ஒரு எலைட் பாஸு, அடுத்த டைமண்ட் ராயல் காஸ்டியூமே, அதுக்கடுத்து என்னடா அது காமிக்கல அந்த மண்டையை, ராக் ஸ்டார் மண்டையா? ஆ, ராக் ஸ்டார் மண்டை. இது மண்டையில் மண்டைப்படி தான் வச்சுருக்கான். இது என்ன ட்ரெஸ்னு எனக்கு தெரில. அதுக்கடுத்து இது ஃப்ரீயாக கொடுத்ததே, அதுக்கடுத்து இது ஒரு கோல்டு ராயலு, அதுக்கடுத்து இது என்னடா ட்ரெஸ்ஸு? ஆ, இந்த ட்ரெஸ்ஸு, இது என்ன ஹேக்கர் ஸ்டோருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இது ஒரு, இது ஒரு இல்லை, இது வந்து என்னடா இது? ஆ, ரேங்க் டோக்கனில் இருக்கிற முடி. அதுக்கு அதெல்லாம் சும்மா. இவங்கிட்ட ஒரு லெஜெண்டரி காஸ்டியூம் இருக்குது, அது என்னன்னு நீங்களே பாருங்கள். அடுத்து பேண்டிட்டு, அதுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டான். அடுத்து இது ஒரு பண்டிலை, அடுத்து இது ஹல்க்கு மண்டில், ஹல்க்கு பண்டில். அதுக்கடுத்துலாம் சும்மா. ஆ, மணிஷ்டி காஸ்டியூம் வச்சுருக்கான் மேப்பில். ஏ, மூஞ்ச வேணாம், அந்த மணிஷ்டி மூஞ்சி தனி மூஞ்சான்னு சொல்லுங்கள் என்கிட்ட. தெரியல, அது வெறும் மாஸ்க் மட்டும் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆ, மணிஷ்டு பண்டில் வச்சுருக்கான். ஏகப்பட்டது வச்சுருக்கிறான். நானே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, அப்படியே அவங்ககிட்ட வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் பார்க்குறேன். அப்புறம் நல்லா தான் வச்சுருக்கான் பாய்ப்புல. அதை சட்டையை அந்த பண்டில் காமிடா. என்னடா இந்த இதெல்லாம் ஒரு நாள் கூட போட்டுட்டு வந்தே இடாயவன் செய். இப்படிதான் நிறையா பேர் அவங்க வச்சுருக்கிறது என்கிட்ட காமிக்கவே இல்லை. இதெல்லாம் சும்மா பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்து கொடுக்கணும். ஆ, இந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராக இருக்கணும் தெரியும் தெரியல, ஏன்னா அவன் அதிகமாக ஜெஸ்ஸி போட்டு தான் சுற்றுவான். ஜெஸ்ஸியை காமிச்சோன்னாலேன்னு நினைக்க தெரியலையே. ஏன்டா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் கே போதும்டா, வேறு எதாவது காமிடா. சும்மா இதே காமிச்சிக்கிட்டு இருக்கான். இவங்ககிட்ட ஒரு லெஜெண்டரி கன்ஸ்கின் இருக்குது, ஸ்கேருக்கு. என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்கள், அது என்ன கன்ஸ்கின்னு பார்த்து அப்படியே ஆறி போயிடுவீங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் அது ஒரு ரேர் தான். அந்த அது ஒரு இன்குபேட்டரு, கடைசி இன்குபேட்டர் அது, அந்த ஸ்கேர் ஸ்கின்னு. எல்லாரையும் எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஸ்கேர்னு? ஏன்னா ஃப்ரீ, ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் ஸ்கேருக்கு இங்கு ஒரே ஒரு இங்கு பட்டர் தான் வந்திருக்கு, எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கோம். அதாங்க அந்த இது டைட்டன் ஸ்கேரு கடைசியிலே எடுத்து வச்சுருக்கான். அடுத்து பாருங்கள் மணிஷ்டு காஸ்டியூம், சும்மா வேற லெவலில் இருக்குல்ல. கிரேட்டு அவனை என்ன வச்சுருக்கான். அதுக்கு அதில் டேய், எப்போ இந்த இங்கு பட்டரு இதெல்லாம் எடுத்தான் ஃப்ராக்மெண்ட்லாம்? எனக்கே தெரில, இதெல்லாம் சுற்றி இருக்கா பாய்ப்புல. அதெல்லாம் விடுங்க. சரி, இப்போ கன் கலெக்ஷனுக்குள்ளே பாருங்கள். டைட்டான் ஸ்கேர் கடைசியில் ரெண்டே ரெண்டு ஸ்டோன் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் வாங்கி வச்சிருப்பா. எமௌண்ட் பாருங்கள் என்ன வச்சுருக்கானே, லாஃபிங் அமௌண்ட் சி, லாஃபிங் அமௌண்ட் வச்சுருக்கிறான். பார்த்து என்னென்னமா அமௌண்ட் வச்சுருக்கிறான். ஹை காட்ரு அமௌண்ட் வச்சுருக்கானோ? இது ஹை காட்ரு அமௌண்ட் என்ன அமௌண்ட் தெரியல. அது மூன் ஃப்ளிப் அமௌண்ட் வச்சுருக்கான். அது மூன் ஃப்ளிப் கிடையாது, பில்ட்டி. அது டமேட்டோ குசின் அந்த அமௌண்ட் வச்சுருக்கிறான். அதுக்கடுத்து இந்த அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அறுக்கிற அமௌண்ட்டு இந்த மட்டும் எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த அமௌண்ட்டு நல்லா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஆ, மான்ஸ்டருக்கு ஒரு ஸ்கின்னு, இது இதுக்கு ஒரு ஸ்கின்னு, லாம்போகினிக்கு. பேக் பேக்கில் ஏதோ எடுத்து வச்சுருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ஜோக்கர் பேக் பேக்லாம் இருக்கணும் என்கிட்ட, நான் பார்த்ததே இல்லைங்க இது வரையும். இப்போ தான் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்குறேன். வேறு என்ன வச்சு லூட் பாக்ஸு போடு, வேறு லெவலில் இருக்குது. நேற்று கலெக்ஷன் வீடியோ பார்த்தேன், அது யாராலலாம் பார்க்கலன்னு மறக்காம பார்த்துருக்கேன். அடுத்து ஸ்கேட் போர்டில் ஒரு லெஜெண்ட் ஸ்கேட் போர்டு வச்சுருக்கான். ஓ, மூணு எத்தனை நாள் வச்சுருக்கான்? நாலு வச்சுருக்கானா? அல்ல, சூனியக்காரி ஸ்கேட் போர்டு தாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நல்லாயிருக்கும் சூப்பராக. அதிலே நிறைய டைப்பில் விட்டுட்டாங்க. ஓ, நிறைய லெஜெண்ட் ஸ்கேட் போர்டு வச்சுருக்காங்க பைப்பில். அடுத்து பேராஷூட்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் காமிக்கிட்டோம். ஐயோ, பாட்டு காப்பி ரைட் வந்துருமே, நான் விடுங்க. போதுண்டா, கன் கலெக்ஷன் கூட போடா, சீக்கிரமாக போடா. ஆ, கடைசி கன் கலெக்ஷனுக்குள்ளே வந்துட்டான். ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள், M4A1, அடுத்து M4A1 இருக்குது. அடுத்து வந்து ஏன்னா அண்ணா என்னங்க இந்த ஏகேலாம் பர்மனெண்ட் டச் வச்சுருக்கேன், ஆனால் பார்த்ததே இல்லை. ஐயோ, M14 டபுள் ரெட் ஆஃபர். ஆ, வந்துச்சு பாருங்கள், டைட்டான் ஸ்கேர் வேறு லெவலில் இருக்குல்ல. எஸ்கேஸ்கெலாம் ஸ்கின்னே வச்சல போலக்கு. ஃபேமஸ்க்கு ஒரு பர்மனெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஆ, லெஜெண்ட்ரி இல்லை எனக்கே தெரியாதுங்க, இப்போ தாங்க பார்க்குறேன். எக்ஸாமேட்டிக்கு ஒரு டபுள் ரெட் ஆஃப் ஃபயர் வச்சுருக்கானா? என்ன எக்ஸாமேட்டை காமிக்கல, சீக்கிரமாக எக்ஸாமேட்டை காமிடா. மறந்துட்டான் அவளுக்கு பையன்,
டபுள் ரெட்டாக ஃபர்தர் எக்ஸாம் ஐட்டு அப்படிதான் நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள். இந்த பழகு ரொம்ப பிடிச்சிக்க என்ன நினைக்கிறீங்க? இது அதே நான் உட்பகர் ரொம்ப பிடிக்கும். டபுள் ரெட்டாக ஃபர்தர் எக்ஸாம் எக்ஸாம் ஐட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்கல சரியா. அடுத்து இதுக்கு ஃபேமஸ்க்கு மூணு வச்சுருக்கிறான், எம்பி ஃபைக்கு ரெண்டு வச்சுருக்கிறான், சி மூணு வச்சுருக்கிறான், பிஎஸ்எஸ்க்கு ஒரு ஸ்கின் வச்சுருக்கிறான், எம்பி ஃபண்டிக்கு ஒரு எம்பி ஃபண்டி வச்சுருக்கிறான், பி நைன்டிக்கு ரெண்டு எடுத்து வச்சுக்கிறான், அவ்வளோதான். எஸ்எம்ஜியில் அவ்வளோதான். ஷார்ட் கன்கில் எம்டனுக்கு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், எம்டனுக்கு டேஸ்கில் வச்சுருக்கான், கார் 98க்கு ரெண்டு வச்சுருக்கான். டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன் இது, இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஸ்கின்னையே. அடுத்து இல்லை சும்மா பேனுக்கு எத்தனை வேணால் நாலு எடுத்து வச்சுக்கிறோம், பரவாயில்லையே. அடுத்து பரங்குக்கு ஒரு மூணு எடுத்து வச்சுக்கிறோம், மூணா அஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். பரங்குக்கு பேட்டுக்கு ஒரு அஞ்சு, கட்டானக்கு ஒரு லெஜெண்ட்ரி வச்சுருக்கான், கிரனைட்டில் ஒரு ஆறு கிரனைட்டு, குளோவால் ரெண்டு குளோவல். ஆமாம், ரெண்டு குளோவல் வச்சுக்கிறோம். ஒன்று இந்த குளோவல், இன்னொன்று ஹிட்மி குளோவால். அடுத்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது அவனை சொல்லிக்கிறேன், அந்த இது மேக்ஸ் அவன் இருக்கும்லங்க, அது அவனுக்கு நூறாவது ஸ்பின்ல கிடச்சிச்சு. அழகாக ஸ்பின் பண்ணாமல் வச்சுருந்தா வேறு ஏதாவது கன் கிடச்சிருக்கு, வேறு ஏதாவது கன் கிடச்சிருக்கோம். போய் மாதிரி தெரியாமல் ஸ்பின் பண்ணி விட்டான். இந்த கேரக்டர்லாம் என்ன வச்சுருக்கான்னு பாருங்கள். கப்பலாம் வச்சுருக்கான், எதெல்லாம் பா இந்த கப்பலாக வாங்கியிருப்பான். ஏய், லேடி காஸ்டியூம்லாம் காமிக்கிறான், பரவாயில்ல காமிச்சிட்டு போகிறான், பிரச்சனை இல்லை. இது ஆம்பளை ட்ரெஸ் இவன் வச்சுருக்கானா இல்லையா? இவன் எடுக்கலன்னு நினைக்கிறேன் அந்த ஆம்பளை ட்ரெஸ், பேட்ச் கலெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏண்டா இதெல்லாம் போய் காமிக்கல, எல்லாம் காமிச்சா லென்த்தாக போகும்டா வீடியோ, பரவாயில்ல காமிச்சிட்டு போட்டோம். அடுத்து நம்ம கேமிங் கிட் நிஹான் வைட்டி இருப்பானே, இப்போ அவன் சேனல் பேரை மாற்றினா ரகார் கேமிங்னு. இன்னொரு சாதாரண விஷயம் என்னென்னா, அவன் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டான். இருந்தாலும் சும்மா சும்மா வீடியோ போடுவான், சும்மா 20 செகண்ட் வீடியோ, 30 செகண்ட் வீடியோ அப்படிலாம் போடுறான்னு என்கிட்ட சொன்னான். அடுத்து பாருங்கள் என்னென்ன இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இதனால சொல்கிறது தான் நல்லது. இப்போ அவன் க்ளோஸ் பண்ணிட்டான்னு என்னடா அது வாய், இந்த வாய் என்ன வாயினே தெரிலங்க. டக்கு இருப்பான், டக்கு அந்த மாதிரி அந்த வாயிலே ஒரு பேக் வச்சுருப்பான். அந்த வாயில் பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாய் மாரியே ஒரு பேக் ஸ்கின் வச்சுருப்பான். அதை தான் எப்பயுமே வச்சுருக்கிட்டு வருவான். ஓகே ஓகே, போதும் போதும் போதும், காட்டுறது போதும். சொல்ல மாட்டேன், இவன் இது வச்சுருக்கான், அது பேர் நான் பூட் வச்சுருக்கான். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, நேற்று போட்ட நான் கலெக்ஷன் வீடியோ, நேற்று போட்ட கலெக்ஷன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா அது பேர் என்னப்பா நல்லா கமெண்ட் கொடுத்தனானு கீழே கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. போதும் போதும், ஒரு சிலவங்க நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஒரு சிலவங்க நல்ல கமெண்ட் பண்ணாதவங்களாம் இருக்காங்க. ஐ மீன் கெட்ட கமெண்ட்லாம் போட்டு விட்றாங்க, கெட்டன கெட்டாரதில்ல இல்லை, அந்த மாதிரி பாட்டு நூபன்லாம் கமெண்ட் போட்டு விட்றாங்க. ஒரு சில பேர் சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, அந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டு விட்றாங்க. அவங்க இஷ்டம், போட்டால் போட்டுட்டு போட்டோம், நம்ம வீடியோ போட நம்ம கடமை. யார் என்ன சொன்னாலும் சரி நான் வீடியோ போடுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.